ஓகே, ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட பேரடைஸோட வனவிலாசுக்கு தாங்க வந்திருக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயங்கரமான நிறைய சம்மர் ஹாலிடேஸ்லாம் வரப்போகுது. இந்த ஹாலிடேஸை நீங்கள் பாண்டிச்சேரியில் வரீங்கன்னா பாண்டிச்சேரியில் வந்து எங்கே என்ஜாய் பண்ணலாம், எங்கே வைபு பண்ணலாம், நிறைய இடம் இருக்குது பாண்டிச்சேரியில் சுற்றி பார்க்க. ஆனால் தங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ரூம் வேணும்ல, ஏன்னா பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும், நமக்கு வந்து சேஃபாகவும் இருக்கணும். சேஃப் தான் ஃபஸ்ட்டு முக்கியம். ஸோ அப்படி ஒரு இடத்த தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பேரடைஸோட வனவிலாஸ் தான் இன்றைக்கி பார்க்கலான்னு இருக்கிறோம். இதுதான் ஆக்சுவலாக வந்து இவங்களோட வனவிலாஸோட ரெசார்ட் ஏரியாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7 ரூம்ஸ் கிட்ட இருக்குது. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கலர் டோனில் இருக்கும். ஸோ ஒரு ரெசார்ட்ஸ்னால் மெயினாக என்ன இருக்கணும், ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கணும், ஒரு ஃபுட் ஏரியா இருக்கணும், ரூம்ஸ் இருக்கணும், பார்க்கிங் ஏரியா இருக்கணும். இது எல்லாமே இங்கே இருக்குது. பார்க்கிங் ஏரியாவுக்கு இங்கே வந்து 2-3 பஸ்ஸு விடுற அளவுக்கே நமக்கு வந்து பார்க்கிங் ஏரியா இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜென் செட்டுமே இருக்குது. ஏன்னா கரண்ட் எந்த நேரத்தில் வேணால் ஆஃப் ஆகலாம், அதுக்கு வந்து ஜென்ரேட்டர் இங்கே வச்சுருக்குறாங்க. நிறையா மரம் வச்சுருக்குறாங்க, அதான் நமக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டனே வந்து அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல நிறைய மரம் இருக்குது. ஜாலியாக நீங்கள் வந்து அந்த நிழலில் நிற்கலாம். வாங்க ஸ்விம்மிங் ஃபூலில் காட்டுறேன். நான் உங்களுக்கு நான் ஸ்விம்மிங் ஃபூல் காட்டுறேன். இது ஆக்சுவலாக ஸ்விம்மிங் ஃபூலோட ஆக்சஸ் டைம் பார்த்தீங்கன்னா வந்து காலையிலேயே 10 மணிலேருந்து சாயங்காலம் 8 மணி வரையும். அதுக்கப்புறம் மோஸ்ட்டாக தண்ணி ஜில்லுன்னு இருக்கும், யாரும் இறங்க மாட்டிங்க அந்தளவுக்கு வந்து. ஓகேங்களா, ஸோ க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணுறாங்க. டெய்லியுமே வந்து மோட்டர்ஸ் வச்சு டெய்லாக க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ பாருங்கள் எப்படி இதுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இது வந்து பேரடைஸோட ஸ்விம்மிங் ஃபூல் ஏரியா. வாங்க, எங்களோட கிச்சன் இருக்குது. கிச்சன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் பண்ணுற அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஃபுட்டு வந்து உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்டே தராங்க. ரூம்ஸை போய் பார்க்கலாம் ரூம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக ஸ்விம்மிங் ஃபூலோட ஹைட்டை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, க்ளீனை மட்டும் பாருங்கள். இங்கே உட்காருது உங்களுக்கு வந்து ஸ்டே பண்ண, அதாவது வந்து உங்களுக்கு சில் பண்ணுறது பக்கத்துலேயே நிறைய ஏரியாவும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு வட்ட வீட்டு மாரி இருக்குதா, இங்கே தான் நம்ம வந்து நீங்கள் தங்குற ரூம் இருக்கும். இதுக்குள்ளே போய் ரூம்ஸில் எப்படி இருக்குதுன்றதை நம்ம இந்த வீடியோஸில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஸோட எத்தனை ரூம்ஸ் இருக்குது நான் சொன்னல, அதுக்கு முன்னாடி வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்ஸ் இருக்குங்க படிக்கிறதுக்கு லைக். ஸோ இங்கே நீங்கள் வந்து இந்த பேர்ட்ஸ் கூட கூட விளாட்லாம். அதுக்கு ஒரு 2 பேர்டு இருக்குது நம்மக்கிட்ட வந்து, ஒரு பேர்ட்ஸ் இருக்குது, 2 பேர்ட்ஸ் இது பார்த்தீங்களா. அப்புறம் வந்து இன்டோர் கேம் அவுட்டோர் கேம்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா கேரம்லாம் இருக்குதுல்ல, செஸ்ஸு கேரமு ஃபுட்பாலு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷெட்டில் கார் விளையாடுங்க, நெட்டெட்லாம் போட்டு இருக்கிறாங்க, ஊஞ்சல்லாம் கூட இருக்குது பாருங்கள். ஸோ இந்தமாரி இங்கே வந்து பக்கத்தில் நிறைய விளையாட்டு ஏரியா இருக்குது. இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிராமத்து செட்டப்லேயே கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லலாம். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, உள்ளே போயிடலான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரூம் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம். இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 பேர் 3 பேர் படுகிற அளவுக்கு அந்த பெட்டு இருக்கும். ஏன்னா இங்கே ஒரு ஆள், அங்கே ஒரு ஆள், நடுவில் ஒரு ஆள், அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆளுமே சேர்ந்தே படுத்துக்கலாம். இது சோபாவை கொடுக்குறது போல் இங்கே ஒரு சின்ன ஒரு காட்டாகவே கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல இங்கே தாராளமாக 3 பேர் படுக்கலாம், 2 பேர் படுக்கலாம், ஆனால் தாராளமாக 3 பேரே படுக்கலாம். அந்தமாரி ஒரு டைப்பை தான் கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலரில் பெயிண்ட் வச்சுருக்கிறாங்கள்ல இங்கே ஆரஞ்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர்லேருந்து ஃபோட்டோஸ்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க. ஸோ இது ஆக்சுவலாக ஒரு ஏசி ரூமுங்க, ஏசி டைப்புள்ள ரூமு. ப்ளஸ்ஸு இங்கே ஆறுவில்ன்றதால டிவி இல்லாமல் இருக்க முடியுமா, ஏன்னா போர் அடிக்கலாம் நைட்டில் வந்து. ஓகேவா, ஸோ அப்படியே உங்களுக்கு ரெஸ்ட் ரூம்ஸுமே நான் காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டோர் டைப் இருக்குது. லைக் நான் ரெஸ்ட் ரூம்ஸ் போகிற இடம் உங்களுக்கு வந்து மிரர் இருக்கும். ஸோ மிரர் நீங்கள் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். ஒரு அமெரிக்கன் செட்டப் டாய்லெட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பாருங்கள், நான் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதேமாரி வந்து ஸோ ஓகேவா, ஆக்சுவலாக இதுதாங்க ரூமு. ஸோ இந்த ரூம் டைப்லேயே பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஒரு 6 ரூம் இருக்குது. ஓகே, நான் மொட்டமாட்டி போய்ட்டு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டுறேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த இடத்தோட மொத்த ஏரியாவை நீங்கள் இப்படி தான் பார்க்கலாம். இது ஆக்சுவலாக நம்ம வெளியே மேலே நின்று இருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய ட்ரீஸ்லாம் பாருங்கள். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, குருத்து விஷயம். பெங்களூர் ஸ்டைல் ஃபுட்ஸ் அங்கே மோஸ்ட்டாக நிறையா இருக்கும், நிறைய சேலும் பண்ணுவாங்க. அங்கே மோஸ்ட்டாக வந்து நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் அதிகமாக தான் அங்கே அதிகமாக சாப்பிடுவாங்க. இங்கே எதிர்க்க நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருக்குங்க. ஏசி டைப்பு சொன்னால ஏசிக்கான அவுட்லெட்டில் மேலே வச்சுருக்குறாங்க. ப்ளஸ் அது கிச்சன் ஏரியா. அங்கே போனீங்கன்னா நீங்கள் மார்னிங்கில் குக் பண்ணி சாப்பிட்ணு நினச்சிங்கன்னா அங்கே போய் குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அது கிச்சன் ஏரியா. நிறையா பிளேயிங்க நிறையா இருக்குது இந்த இடத்துல வந்து. ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கும், கால் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிங்க. பாய்.